ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உஷாஸ் உலகம் யூயூ ஃபேமிலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சென்னையில் செம்ம பனி பெய்யுதுங்க. இந்த கிளைமேட்டுக்கு சுட சுட சும்மா சூப்பரான ஆலு பரோட்டா எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, யூயூ ஃபேமிலிக்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க. வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஆலு பரோட்டா செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 6 உருளைக்கிழங்கு எடுத்து 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்குறேங்க. இதை நல்லா கையாலே மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நாம் மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சாட் மசாலா, 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஆலு பரோட்டா செய்கிறதுக்கு மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணுங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பிசைஞ்சிருக்கிறேன். மாவு பிசைஞ்சு நல்லா 1/2 ஹவர் ஊற வச்சுருந்தேன். இப்போ நம்ம பரோட்டா பண்ணிடலாம். நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை இந்த மாதிரி சொப்பு மாதிரி செஞ்சு உள்ளே அந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் வச்சு மெலிசாக திரட்டலாங்க. இல்லைனா நீங்கள் சின்னதாக திரட்டிட்டு அதில் ஸ்டஃபிங் வச்சுட்டு மூடி வச்சும் திரட்டலாம். ரெண்டு விதமாக செய்யலாம். இப்போ இந்த மாவை நம்ம கையை வச்சு லேசாக இப்படி தட்டி தட்டி விடுங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிற உருளைக்கிழங்கு மசாலா நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி திரட்டுறது வச்சு லேசாக திரட்டி கொடுங்க. இந்த ஆலு பரோட்டா ரொம்ப ஈஸிங்க. வீட்லேயே நம்ம சூப்பராக செஞ்சு தரலாம். பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நாம் தேய்ச்சி வச்சுருந்த ஆலு பரோட்டாவை சுட்டெடுத்துடலாங்க. மிதமான தீ வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. சப்பாத்தி நல்லா உப்பி வரும். பட்டர் தடவி நம்ம சுட்டெடுத்துக்கலாம். பட்டர் தான் தடவணும்னு இல்லைங்க, ஆயில் கீ எது இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆலு பரோட்டாவுக்கு ஒரு சிம்பிளான சூப்பரான சைட் டிஷ் பார்க்கலாங்க. 1 கப் கெட்டி தயிர் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் உப்பு, 1 பிஞ்ச் தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த தயிர் மசாலாவும் ஆலு பரோட்டாவும் சூப்பர் காம்பினேஷனுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஆலு பரோட்டா இந்த தயிர் மசாலாவோட சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. ஊறுகாய் தொட்டுட்டு சாப்பிட்லாம். தேங்காய் சட்னியோட சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருந்ததுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.